16 August 2023 இன்றைய இறை வார்த்தைகள் பொது காலம் 19ஆம் வாரம் புதன் முதல் வாசகம் மோசே மோவாபு நாட்டில் இறந்தார் அவரை போல் இறைவாக்கினர் வேறு எவரும் இஸ்ரேலில் எழுந்ததில்லை இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம் அந்நாட்களில் மோசே மோவாபு சமவெளியிலிருந்து எரிகோவுக்கு கிழக்கே நெபோ மலையில் உள்ள பிஸ்காவின் உச்சிக்கு ஏறி சென்றார் ஆண்டவர் அவருக்கு தான் வரையில் உள்ள கிளையாது நாடு முழுவதையும் காட்டினார் மேலும் நப்தலி முழுவதையும் எப்ராயிம் நிலப்பகுதியையும் மனாசே நிலப்பகுதியையும் யூதாவின் நிலப்பகுதி முழுவதையும் மேற்கே மத்திய தரைக்கடல் வரையிலும் காட்டினார் மற்றும் நெகேவையும் பேரிச்சை மாநகராகிய எரிகோ முதல் சோவார் வரையிலும் உள்ள நிலப்பரப்பையும் காட்டினார் அப்போது ஆண்டவர் மோசேக்கு உரைத்தது நான் உன் வழிமரபினருக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு ஆகியோருக்கு ஆணையிட்டு கூறிய நிலம் இதுவே உன் கண்களால் நீ அதை பார்க்கும்படி செய்து விட்டேன் ஆனால் நீ அங்கு போக மாட்டாய் எனவே ஆண்டவர் கூறியபடியே அவர்தம் ஊழியர் மோசே மோவாபு நாட்டில் இறந்தார் மோவாபு நாட்டில் பெத்பகோருக்கு எதிரே உள்ள பள்ளத்தாக்கில் அவர் அவரை அடக்கம் செய்தார் ஆனால் இன்று வரை எந்த மனிதருக்கும் அவரது கல்லறை இருக்குமிடம் தெரியாது மோசே இறக்கும்போது அவருக்கு வயது 120 அவரது கண்கள் மங்கியதுமில்லை அவரது வலிமை குறைந்ததுமில்லை மோவாபு சமவெளியில் இஸ்ரேல் மக்கள் மோசேக்காக 30 நாட்கள் துக்கம் கொண்டாடினர் மோசேக்காக இஸ்ரேல் மக்கள் அழுது துக்கம் கொண்டாடின நாட்கள் நிறைவுற்றன நூனின் மகனாகிய யோசுவாவின் மேல் மோசே தம் கைகளை வைத்ததால் அவர் ஞானத்தின் ஆவியால் நிரப்ப பெற்றிருந்தார் இஸ்ரேல் மக்கள் யோசுவாவுக்கு செவி கொடுத்து மோசேக்கு ஆண்டவர் கட்டளையிட்டபடி நடந்தார்கள் ஆண்டவர் நேருக்கு நேர் சந்தித்த மோசையைப் போல் இறைவாக்கினர் வேறெவரும் இஸ்ரேலில் இது காரும் எழுந்ததில்லை ஏனெனில் எகிப்து நாட்டில் பார்வோனுக்கும் அவன் அலுவலருக்கும் அவன் நாடு முழுவதற்கும் அடையாளங்களையும் அருஞ்செயல்களையும் செய்யும்படி ஆண்டவர் மோசேயை அனுப்பினார் இஸ்ரேலர் அனைவரின் கண்கள் காணுமாறு அவர் ஆற்றிய அனைத்து ஆற்றல் மிகு செயல்களும் அச்சுறுத்தும் மாபெரும் செயல்களுமே இதற்கு சான்றாகும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் 66 பல்லவி நம்மை உயிர் வாழச் செய்த இறைவன் போற்றி அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள் அவரது பேரின் மாட்சியை புகழ்ந்து பாடுங்கள் அவரது புகழை மேன்மைப்படுத்துங்கள் கடவுளை நோக்கி உம் செயல்கள் எவ்வளவு அஞ்சத்தக்கவை என்று போற்றுங்கள் பல்லவி நம்மை உயிர் வாழச் செய்த இறைவன் போற்றி வாரீர் கடவுளின் செயல்களை பாரீர் அவர் மானிடரிடையே ஆற்றி வரும் செயல்கள் அஞ்சுதற்கு உரியவை மக்களினங்களே நம் கடவுளை போற்றுங்கள் அவரை புகழ்ந்து பாடும் ஒலி கேட்க செய்யுங்கள் பல்லவி நம்மை உயிர் வாழச் செய்த இறைவன் போற்றி கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே அனைவரும் வாரீர் கேளீர் அவர் எனக்கு செய்ததனை எடுத்துரைப்பேன் அவரிடம் மன்றாட என் வாய் திறந்தது அவரை ஏத்தி புகழ என் நாய் எழுந்தது பல்லவி நம்மை உயிர் வாழச் செய்த இறைவன் போற்றி நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி 2 கொரிந்தியர் 5:19 அல்லேலூயா 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 கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார்
அந்த ஒப்புரவு செய்தியை அவரே எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நற்செய்தி வாசகம். அவர் உங்களுக்கு செவி சாய்த்தால் நல்லது, உங்கள் உறவு தொடரும். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களிடம் கூறியது, உங்கள் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தால் நீங்களும் அவரும் தனித்திருக்கும் போது அவரது குற்றத்தை எடுத்து காட்டுங்கள். அவர் உங்களுக்கு செவி சாய்த்தால் நல்லது, உங்கள் உறவு தொடரும். இல்லையென்றால் இரண்டு அல்லது மூன்று சாட்சிகளுடைய வாக்கு மூலத்தால் அனைத்தும் உறுதி செய்யப்படும் என்னும் மறைநூல் மொழிக்கு ஏற்ப உங்களோடு ஒன்றிரண்டு பேரை கூட்டி கொண்டு போங்கள். அவர்களுக்கும் செவி சாய்க்காவிடில் திருச்சபையிடம் கூறுங்கள். திருச்சபைக்கும் செவி சாய்க்காவிடில் அவர் உங்களுக்கு வேற்று இனத்தார் போலவும் வரி தண்டுபவர் போலவும் இருக்கட்டும். மண்ணுலகில் நீங்கள் தடை செய்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீங்கள் அனுமதிப்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனமொத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார். ஏனெனில் இரண்டு அல்லது மூன்று பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கின்றார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. சிரமே தாழ் பணிந்தேன், நான் சிரமே.